கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழக அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இதேபோல தடுப்பூசி போடும் பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் தூத்துக்குடியில் பணியாற்றும் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கான தடுப்பூசி முகாம் தூத்துக்குடியில் உள்ள சென்ட் மேரிஸ் பள்ளியில் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவரும் செந்தில்ராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தடுப்பூசி முகாமை திமுக மக்களவை குழு துணைத் தலைவர் கனிமொழி மற்றும் அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, தூத்துக்குடி மாவட்டத்தில் சுமார் 80,000 பேர் தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளதாக கூறினார். அதிகளவிலான நபர்கள் தடுப்பூசி போடுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், தூத்துக்குடி மாவட்டத்தில் கிராமப்புறங்களில் நடமாடும் தடுப்பூசி மையம் மூலமாக கொரோனா தடுப்பூசி போடுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பாதுகாப்பிற்காக கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய வகையில் பல இடங்களில் இப்போ வந்து மொபைல் வேக்சினேஷன் கேம்ப்ஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியர் அவர்களும் நேற்று நடந்த ரிவ்யூ மீட்டிங்க்கு அப்புறம் வந்து அதற்காக உத்தரவிட்டிருக்கிறார். அதனால் இப்போ பல கிராம பகுதிகளுக்கு இன்றிலிருந்து வந்து இந்த மொபைல் கேம்ப்ஸ் போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களை நேரடியாக சந்தித்து அவர்கள் எளிதாக அந்த வேக்சின் கேம்ப்ஸ்க்கு வரக்கூடிய வகையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வேக்சினேஷன் அப்படிங்கிறது மிக முக்கியம். அதனால் எல்லாரும் முன் வந்து வேக்சின்ஸ் பயன்படுத்த வேண்டும், அதை அவர்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். அதுதான் வந்து எல்லாருக்குமே பாதுகாப்பாக இருக்கும்.